வணக்கம் உறவுகளே, வாங்க சமைச்சுக்கள் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கு உங்களை சந்திக்கிற மிக மகிழ்ச்சி. என்னடா இவர் தனியாக வந்திருக்கேன் நிற்பீங்கள, தம்பி வந்து இந்த ஆஃபீஸில் இருக்கிறேன், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த என்னடா இந்த பிணமரத்துக்குள்ளன்னு கைக்கிறேன்னு நிற்பீங்கள். ஒவ்வொரு வாரம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு சென்று ஒரு வித்தியாசம் வித்தியாசமான உணவு வகையில் வந்து உங்களை காட்டிட்டு வரோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான உணவு, உங்களுக்கு பிடிச்ச உணவு கையில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா இவர் செய்ய போகிறாருன்னு, பனங்காய் பணியாரம். பனங்காய் பணியாரம் இந்த சீசனில் எங்களை பனங்காய் பழம் கிடைக்கும். அந்த வகையில் வந்து உங்களுக்கு பனங்காய் பணியாரம் செய்து காட்ட போகிறோம். வாங்கோ செய்து சாப்பிடுவோம். எல்லாம் இன்றைக்கு நான் பொறுக்கணும் வந்தாச்சு. இப்போ வந்து எல்லாம் இதில் எல்லாம் வச்சிருக்கு. இப்போ நான் வந்து சுடப்போகிறேன். சுட்டா போகிறேன் பேரங்க எப்படி இருக்கேன். இப்போ எங்களை சுட்டு போட்டு தேவையான பழம் வந்து இப்போ நான் எடுக்க போகிறேன். எனக்கு இல்லை, இதில் வந்து மூன்று கிட்ட வச்சிருக்கிறேன். எங்களை ரெண்டு காய் தான் தேவை வரும், பெரிய பழம் ரெண்டு காய் தான் தேவை வரும். இப்போ நான் சுட்டுட்டு பார்ப்போம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிணம்பழம் வந்து சுட்டுட்டு நீங்கள் பிணைஞ்சு எடுத்தீங்கன்னா இந்த கேரட் தன்மை இருக்காது. கட்டாயம் வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுங்க, பிணங்காய் பழத்தை வந்து பச்சை தண்ணியில் முதல் பழம் பழத்தை வந்து விட கழுவாங்க. கழுவி போட்டு கழுவிட்டு நாங்கள் தோலெல்லாம் கழுவிட்டு அதுக்குப்புறம் தான் உரிப்போம். நல்ல ஒரு கிண்ணத்தில் எடுத்து உரிச்சிட்டு அதுக்குப்புறம் தான் இப்போ பானியை எல்லாம் எடுத்துட்டு காய்ச்சி வேணும். இந்த பிணம்பழம் பார்த்திங்கன்னா நல்ல விடுவாக வேகிட்டேன்னா நல்லா பொறிஞ்சு வந்து பொறிஞ்சிருந்தது நல்ல சுட்டு வந்திருக்கு. என்னென்னா பார்த்துங்க வெடிப்பு வந்துட்டு இப்போ நாங்கள் இவரை என்ன செய்யணும்னா ஒரு நல்ல தண்ணியில் கழுவோம், ரெண்டு மூணு தண்ணியில் கழுவணும். இதில் சுட்டபடியாக கொஞ்சம் கறியெல்லாம் பிறன்ட்ருக்கு. கழுவி போட்டு இது பெரிய கிண்ணத்தில் எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் தண்ணி எடுக்கும். தண்ணி எடுத்து நாங்கள் நல்லா அந்த கொட்டியை பிணைஞ்சு எடுக்க பிணைய அந்த களியெல்லாம் வெளியில் வெறுவேர் வெளியில் வந்துட்டு அதை எல்லாம் போட்டு கொட்டியை வீசிட்டு அந்த காலம் வந்து வேட்டி அரிசிட்டு வாய்க்கிற குறை வேட்டி வேட்டியில் ஊற்றி போட்டு புளிஞ்செடுக்க அப்படியெல்லாம் அந்த அதுக்கு நேராக இருக்கும். அந்த நேரெல்லாம் போயிடும். இப்போ அதுலேயும் செய்யலாம், இல்லைனா அந்த அரிதட்டு அரிதட்டில் ஊற்றி செய்வது உங்களுக்கு சுகமாக இருக்கும். சும்மா வேட்டினா ரெண்டு மணி பிடிக்கும், அரிதட்டுனா ஒரு கையில் பிடிச்ச கொண்டு ஊற்றியாச்சு அதை கொஞ்சம் வடித்து எடுத்து போட்டு என்ன நேராக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வடித்து எடுக்கிறோம். எடுத்துட்டு நீங்கள் அளவான சீனி, இப்போ நாங்கள் இந்த மூன்று பழம் என்ன உங்களை அளவான ஒரு சுண்டு சீனிக்கு விடலாம். ஒரு சுண்டு சீனியை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கட்டாயம் ஒரு கொஞ்சம் இந்த டேஸ்ட் டுசிக்காக கொஞ்சம் உப்பு போடுவோம். ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டுட்டு நல்ல விட கலக்கிறது போட்டு நீங்கள் ஒரு தாச்சி எடுத்து நல்ல சுத்தமான தாச்சி எடுத்து அடுப்பில் வச்சு மெல்லிய நெருப்பில் நீங்கள் காய்ச்சிக்கு வந்தீங்கன்னா அது ஒரு பொன்னுற மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வெறும் அந்த பானி ப்ரௌன் கலரில் இந்த பானி வந்த பிறகு தான் நாங்கள் கொஞ்சம் ஆற விடுவோம். ஆற உடனே நீங்கள் இது பிணம்பழத்தை காய்ச்சி போட்டு செய்யப்படலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த பானி ஆறுனா தான் நாங்கள் கையால் என்ன செய்து கொள்ள முடியும். ஒரு மலத்தையெல்லாம் ஆற விட்டுட்டு நீங்கள் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற பணியாரத்தை தொடங்கலாம். உங்களுக்கு அந்த செய்த களி வந்து கூட இருந்தால் நீங்கள் அடுத்த நாள் சுடுறதுக்கு நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு ஏற்ற இன்றைக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் மிச்சத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் நல்ல இதுக்கு வந்து கோதுமை கட்டாயம் பச்சைமா வந்து ரெண்டு சுண்டு போடலாம். பச்சைமா அவிச்சமாக ஒரு சுண்டு போடணும். சில பேர் வந்து என்னென்னா தனியாக பச்சை மாவில் போட்டு செய்வீங்கன்னா அது கொஞ்சம் என்ன சொல்லணும் இழுவே தன்மையாக இருக்கும். இது பச்சைமா ஒரு ரெண்டு சுண்டு அவிச்சமாக ஒரு சுண்டு போட்டு நீங்கள் செய்தீங்கன்னா இல்லை சொப்டாக இருக்கும். இன்றைக்கு இந்த பிணம் பணியாரம் வந்து இன்றைக்கு சாப்பிட்றத விட இன்றைக்கு சுட்டுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்க வேண்டும். ஆ பிணம்பெல்லாம் சுடுவுது உங்களுக்கெல்லாம் இப்படிலாம் கிடைக்காது. இதை பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஊருக்கு வாங்க, இந்தியா வாங்க. வந்தீங்கன்னா எங்களோட ஊரில் பிணம்பழம் யாழ்ப்பாணம் என்றால் பிணம்பழம் தான். பிணம்பழம் இந்த சீசனில் வந்தீங்கன்னா பிணம் பணியாரம் சுட்டு சாப்பிடலாம். வாங்கும் இப்போ முதல் வந்து இது மூடியை கலட்டிட்டு நல்லா பார்த்தேன் சா வேறு லெவலுக்கு முதல் வந்து இப்படி கலவணும். ஏன்னா இதில் சாம்பல் பட்டு இருக்கு மண் இருக்குது, இல்லைன்னா எங்களை பிணைஞ்ச பிறகு இதுகளை ஒன்றும் எடுக்கலாது. முதலே இந்த உதிக்க பார்த்தீங்களா சின்ன வயதில் நாங்கள் வாயால் கடித்து சூப்புவோம். இது சுட்டு போடும் கொஞ்சம் டைட்டாக இருக்கு. வா
இப்போ ரெண்டாக பிரிப்போமே. பிரித்து யாரோ அது வச்சுட்டு என்ன எங்களுக்கு முழுசாக கையில் பிடிச்சிருக்கலாம், வழுக்குது களி, அது நல்ல களியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இது தோல் ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்தா பிறகு இப்படி இருக்கும் பார்த்தீங்க களி. அது பிறகு இது ரெண்டாக பிரிச்சுட்டு இல்லை சுட்ட வடியை தான் இப்படி பிரிஞ்சு வருது, இல்லைன்னா நீங்கள் பச்சையாக உறிஞ்சுன்னா வராது. இப்படி உரிச்சு எடுத்துனீங்கன்னா நாங்கள் சுட்டு போட்டு வைப்போம் களியை, நாங்கள் பிணைஞ்சு எடுத்தால் எங்களுக்கு சுவையாக இருக்கும். மற்ற அந்த தோல் எல்லாம் ஈஸியாக உரிக்கலாம். இந்த பச்சையாக கொண்டு வந்து நாங்கள் பிணம்பழம் உரிச்சு உரிக்கிற வந்து இந்த இதெல்லாம் உரிப்படாது, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பச்சையாக எடுக்கிற எடுத்து அது காய்ச்சி கிணக்க வேலை. சுட்டே நாங்கள் சுட்ட பிணம்பழத்தை வந்து நாங்கள் பிணைஞ்சு எடுக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேலையும் வேலையும் சுகமாக இருக்கும் செய்கிறது. என்னென்னா இது என்ன மாவுக்குள்ள ஜாதியெல்லாம் போட்டு கிணக்க வேலை திட்டாங்க, அதை விட இதை டக்கலாக காய்ச்சி அது அதில் ஆற விடுவோம். இப்போ நாங்கள் இந்த பச்சை தண்ணியில் வந்து இதில் பிணைஞ்சு எடுத்து செய்து எடுத்து விட்டேன்டா டக்கில் வேலை முடிஞ்சிடும். புள்ளியெல்லாம் பார்த்தோன்னிக்கெல்லாம் பயங்கர பசியாக இருக்கலாம் போல, ஏன்னா பணியாரம் கரெக்டாக சாப்பிட்டு என்ன நிற்கிறோம். ஏன்னா இந்த சீசனை விட்டால் அப்புறம் அடுத்த சீசன் கிடையாது, இன்னும் அடுத்த வருஷம்தான் இனி பிணம்பழம் முள்ளும். அது கூட நாங்கள் டக்குன்னா பிணைஞ்சு போட்டு பணியாரம் சுடுவோம். சார் இதெல்லாம் விளைவாக கழிவாச்சு, இனி இது நல்ல தண்ணியில் நாங்கள் பிணைஞ்சிருக்கோம். இப்படி பிணைஞ்சு நாங்கள் கொட்டையை பிணைஞ்சு எடுக்க வந்து தண்ணியை வந்து கிணக்க விடக்கூடாதுன்னா புறா நாங்கள் மாவை வந்து கூட போக வேண்டிய போட வேண்டிய வரும். அதனால் தண்ணியை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்த்தீங்களா அப்படி வருது. அப்போ தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பொருள் எடுக்கணும். இப்போ தண்ணி கூடனா ஒன்றும் செய்யலாம் போயிடும். அதனால் எங்களுக்கு தண்ணியை காணாடி புறா பார்த்து விடலாம். இப்போ முதல் இப்படி நல்ல விடவா பிணையும் பிணைஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ பிணைஞ்சு ஊற ஊற பிணைஞ்சு எடுத்தால் தான் அதில் அதில் இருக்கிற களி முழுக்க வெளில வரும். பார்த்தீங்க வேறு லெவல். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து இதில் பார்த்தோன்னு இப்பியல் அடு வாய் ஊறும் போல் இருக்குது. நீங்கள் அடுத்த முறை நீங்கள் வாங்கும். ஏன்னா இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் ஒருத்தர் விரையலாக போகலாது, பார்த்து பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு எரிச்சல் படுவியல் வாயெல்லாம் ஊறும். அடுத்த முறை வந்துடுங்கண்டா பணம்பில், அடுத்த முறை ஒரு கொரோனாவும் இருக்கா ஒன்றும் இருக்காது, எல்லாம் நோம்பலுக்கு வந்துடும். அடுத்த முறை வாங்க வந்து பிணங்கள் வர சுட்டுட்டு உங்களை புள்ளோட வாங்க, தனியாக வராதுங்க. புள்ளோட வந்து பிணம்பெல்லாம் சுட்டுட்டு இப்படி விட பார்த்தீங்களா வராங்க. இந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பிணம்பழம் சுட்டு இப்போ பானி ரெடியாச்சு, இப்போ அடுப்பு மூட்ட போகிறோம். என்ன சந்தோஷம் என்றால் பிணம்பழ களி பிணம் பழத்தில் களி எடுத்து அதை விட பிணம் மரத்திலே நாங்கள் உராகி எடுத்துருக்கோம். பிணம் மட்டை மூறி மட்டை அதில் இப்போ அதெல்லாம் இப்போ நாங்கள் உங்களுக்கு பிணங்காய் பணியாரம் செய்து காட்ட போகிறோம். முதல் இப்போ எல்லாம் ரெடியாச்சு, அடுப்பு மூட்டும். இதுக்கு வந்து இப்போ மூன்று சுண்டுமா போட போகிறோம். அவிச்சமாக ரெண்டு சுண்டு, அவிச்சமாக வந்து ரெண்டு சுண்டு போட்டுட்டு, ஏன்னா தனியாக பச்சை மாவில் செய்துனீங்கன்னா பணியாரம் வந்து சோப்பிட்டு இருக்காது. அதனால் நாங்கள் அவிச்சமாக ரெண்டு சுண்டு போடலாம். அடுத்து வந்து பச்சைமா, பச்சைமா வந்து ஒரு சுண்டு. ஏனென்றால் நாங்கள் பச்சை மாவிலே செய்யலாமில்ல, பச்சை மாவில் செய்தால் விழுபடும். அதனால் நாங்கள் இதில் ஒரு சுண்டு பச்சை மாவும் ரெண்டு சுண்டு அவிச்சமா. இப்போ நாங்கள் இது கையை விட கழுவியாச்சு. இப்போ நாங்கள் இதை விட குழைக்கணும், நல்லா பிணைஞ்சு எடுக்கணும்.
நல்லா பிணைஞ்சதான் இதெல்லாம் சேரும். நான் இதுக்கு உப்பு உப்பு எல்லாம் உப்பு சீனி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வடுவாக பிணைஞ்சிட்டு தான் நாங்கள் பணியாரம் சரியான லெவலுக்கு வரும். வடையாக பிணையாடி அந்த அந்த பச்சைமா போட்டாங்க தானே பானிக்கு, அது வந்து ஒரு கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ நல்லா பிணைஞ்செடுக்கணும். பிணைஞ்செடுத்தால் நாங்கள் போட்டு எடுக்க பணியாரத்துக்கு உள்ளுக்கும் அந்த அவிய பச்சை சின்ன நல்ல குளப்படாடி தெரியுமா தனியை. அப்போ அதுக்காக நல்லா பிணையணும். பிணைஞ்சு நல்லா எடுத்து நல்ல கிளறி எடுக்கணும். அடுத்தது வந்து இப்படி வரும், கையால் நல்லா பிணையணும். பிணைஞ்செடுத்து தான் எங்களுக்கு இது தச்சலாக இது ஆக தண்ணியாக இருந்தால் நாங்கள் நான் கொஞ்சம் மாவை நாங்கள் சேர்க்கலாம். இதுக்கு வந்து கிணக்கு சீனி போடக்கூடாது, சீனி வந்தால் ஒரு அளவாக தான் எங்களுக்கு ஏற்ற அளவாக போடலாம். இப்படி வரும் பார்த்தீங்களா, இது நாம் போட்டோமா இதுக்கு சரியாக இருக்கு. என்ன இது பானிக்கு நான் என்ன சொல்லுங்க பாபா, பானிக்கு வந்து இது கொட்டைக்கு சில கரைப்படா, அதெல்லாம் நல்ல பிணைஞ்சு எடுக்கணும். எப்போவும் வந்து நல்ல பிணைஞ்சு எடுக்கணும். பிணைஞ்சு எடுத்தால் தான் இது சரியாக இருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சீனி இந்த பொங்கி வாரத்துக்காக கொஞ்சம் அப்பச்சோடாக பாவிக்க போடலாம். போடாமல் போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் வீ இதாக நல்லா ஊதி வருமா. நல்ல பிணையம் நல்ல பிணையாடி பிணைஞ்சதான் இதெல்லாம் உப்பு சீனி சீனியெல்லாம் போட்டு எல்லாம் கலந்து எங்களுக்கு பணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க ரைட். இதை இப்போ காணும் பிணைஞ்ச காணும். இப்போ நாங்கள் தாச்சி வச்சுட்டு எண்ணெயை விட போகிறோம் ரைட். ஓகே பார்த்தீங்களா, படுப்பெல்லாம் மூட்டியாச்சு ரெடி. பிணங்கா பணியாரம் செய்ய போகிறேன் பாருங்க எப்படி இருக்கேன். காய்ச்சி முதல் சுடணும், சுட்டால் தான் எண்ணெய் விட்டுன்னு சிக்கெண்ணை சத்தம் பண்ணு தக்கெண்ணை சுடலாம். காய்ச்சியெல்லாம் சுட்டுட்டுது நம்ம ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக விடணும், கூட விடணும். ஏனென்றால் நாங்கள் எண்ணெய் கூட இருந்தால் தான் போடுற பணியாரம் வந்து ஒட்டாது, ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் கூட விடுவோம் நாங்கள். இப்போ நீங்கள் வீட்டில் செய்தாலும் கொஞ்சம் எண்ணெயை கூட விட்டு செய்தீங்கன்னா கொண்டு கொண்டு ஒட்டாது, வேறு லெவலாக இருக்கும். எண்ணெய் கூட விட்டால் சில பேர் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு வேறு போட்டோன்னா எல்லாம் அதே எண்ணெய் கொண்டு கொண்டு ஒட்டி எல்லாம் களியாக போயிடும். போட்ட எண்ணெயும் வேஸ்ட்டாக போயிடும், போட்ட பணியாரம் வேஸ்ட்டாக போயிடும் ரைட். எண்ணெய் கொஞ்சிட்டது, இப்போ நாங்கள் இவரை போடுவோம். இப்போ நாங்கள் என்ன நெருப்பு வந்து உராகட்டபடியாக மெல்லிசாக எரியணும். வேணும்னா எண்ணெய் கொஞ்சம்னா கறி எரியும், அதனால் நான் மெல்லிசாக எரிஞ்சால் தான் இந்த எண்ணெய் கொஞ்சம் பணியாரம் வந்து உள்ளுக்கு வேகி வரும். நாங்கள் நெருப்பை கூட்டி விட்டா என்ன நடக்க வேண்டாம், உள்ளுக்கு அவியாது மேலே கறியிடும் சாப்பிடலாம் விளக்கும். அதனால் இது மலை மண்டை போடணும். ஏன்னா நாங்கள் கடைசியாக போடுறத வந்து வேகாமல் இருக்கும், அதனால் கெதி கதியாக போட்டுவோம். எண்ணெய் நல்லா சுட்டுட்டுது, அதுக்கேற்ற நாங்கள் கெதி கதியாக போட்டுட்டு உடனே நாங்கள் கரண்டி வைக்கக்கூடாது. கரண்டி வச்சோமோ அந்த உள்ளுக்கு முதல் போட்டதெல்லாம் கரைஞ்சி போயிடும். அது மே கீழே போய் அங்கே எல்லாம் வேகினோட மேலே வருவார் பார்த்தீங்களா, மேலே வேறு வரா ரைட் பார்த்தீங்களா. ஒன்று பெருசு ஒன்று சின்னனாக போடக்கூடா, போடுறத அளவாக போடணும். போட்டிங்களா பார்த்தீங்களா, இந்த கணக்கிலே போடணும். சின்னனாக போட்டதான் அளவாக வேகி
எங்களுக்கு அளவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா உள்ளுக்கு களி மேய கிடக்கும். சாப்பிட்டா வந்து என்ன சொல்கிறேன், இந்த தண்ணிப்பட்ட மேய கிடக்கும். இப்போ நெருப்பு வந்து அதிகமாக வந்து நாங்கள் எரிக்க வைக்கக்கூடாது. மெல்லிய நெருப்பில் மூட்டணும். புறா என்னோட புறா வந்து வேகம் கூட எரியிற வைக்க கூட இந்த மேலே வந்த அப்புறம் தான் நாங்கள் இந்த கரண்டியால் மெதுவாக வேகம் முதல் நாங்கள் கரண்டி வச்சா என்ன நடக்கும் வேண்டாம், அதுக்கு கொண்டு கொண்டு முட்டி கரைஞ்சி போயிடும். பார்த்தீங்க அடுப்பும் சரியாக இருக்குது, அடுப்பும் அளவாக எரியுது, இதுவும் சரியாக இருக்குது. பார்த்தீங்க பொன்னிறத்தில் வந்த அப்புறம் இந்த ப்ரௌன் கலரில் வரும், ப்ரௌன் கலரில் வந்த அப்புறம் நாங்கள் இறக்க வேண்டியதா. பார்த்துக்கங்க பணியாரம் எப்படி இருக்கு. அந்த காலம் வந்து அம்மா வந்து முதல் நாளே எல்லாம் செய்து வச்சுட்டு போயிட்டோம், பானியெல்லாம் செய்து வச்சுட்டு போயிட்டோம். அடுத்த நாள் தான் நாங்கள் இப்படி செய்தாலும் நாங்கள் சுற்றி நின்று சாப்பிடுவோம், சுட சுட சாப்பிடுவோம். இது வந்து சுட சுட சாப்பிட்ற வந்து கொஞ்சம் ஆற விட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு போயிறங்க, வேறு லெவலில் இருக்கும். இதே சாப்பிட்டு பிளேண்டி ஒன்று குடிங்க, பழைய ஞாபகம் வர்றது போல் உங்களுக்கு. என்ன இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட தாச்சியில் சரி, இப்போ நாங்கள் சுட போடுற மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெயை விட்டேன்னா கொண்டு கொண்டு ஒட்டி பிடிக்காது. இல்லையோ என்ன நடக்க வேண்டாம், ஒட்டி பிடிக்கும். அப்போ கூட எண்ணெய் விட்டால் அவன் கரையாது, முட்டை கொண்டு கொண்டு முட்டாது. இதில் இப்போ வேகிட்டு இப்போ இறக்கப்படும். பார்த்தீங்களா பொன் நிறத்தில் வரணும்னு சொல்லுவாங்க, பொன் நிறத்தில் வந்தால் தான் உள்ளுக்கெல்லாம் வேகி நல்லா அவிஞ்சி இருக்கும். இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறு விட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் இதெல்லாம் அவிஞ்சிட்டு ரெடியாக பொறிஞ்சிட்டுது. பார்த்தீங்களா அப்படி இருக்கேன், வேறு லெவலில் இருக்கு. நீத்தி பொட்டிக்கு போட்டால் தான் அந்த எண்ணெய் வடியும். அது பிறந்தால் அந்த சுலாவுக்கு வந்து எண்ணெய் வடிஞ்ச பிற சுலாவு போட்டிங்கன்னா, இல்லை நாங்கள் இப்படியே சுலாவு போடக்கூடாது, இது கொஞ்சம் வடிஞ்சு வரும். வடிஞ்சு வந்தால் தான் நாங்கள் அதுக்கு சுலாகளை போட்டு பெறவே போயிடலாம். தண்ணியில் வந்து நான் என் கழுவுறேன்டா இந்த இதில் வெளியில் கையில் வந்து கூட பிளண்டுடும். என்ன நான் மா எடுக்க வந்து டக்குன்னு விழாது. இப்போ தண்ணியில் விட்டு எடுத்துனா மா வெயில் டக்குன்னு பார்த்துக்கணும் பக்கன கலர். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கையை கழுவி கொண்டு செய்வோம். எங்கள் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி போடணும், ஆக கணக்கை போடக்கூடாது. இந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி போட்டு எடுத்துனீங்கன்னா தான் எல்லாம் வேகி சரியான முறையாக பொறிஞ்சு வரும். பார்த்தீங்களா அப்படி இருக்கேன், சிலவாக போடுவோம், கெதிகதியாக போடணும். ஏன்னா ஒன்று வேகி இருக்கும், ஒன்று உள்ளு அவியாமல் இருக்கும், ஒன்று அவியாமல் இருக்க அவிஞ்சி இருக்கும். அப்போ அதால் தான் கெதிகதியாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே கணக்குக்கு அவிஞ்சு வந்துடும். சரிங்க இது வந்து கீழெல்லாம் பொறிஞ்சு வந்தோன்னா எல்லாம் மேலே வருவார். மேலே வந்தால் அதுக்கு மேலே நான் கரண்டி வைக்க வச்சேன்டே என்னக்கா ஒன்று கொண்டு முட்டியெல்லாம் உடைஞ்சிடும். கீழே இருந்தவையெல்லாம் டக்கெல்லாம் அந்த என்ன சொல்கிற பொறிஞ்சோடனே மேலே வருவார். வெயிட் இந்த வெயிட்டுக்கு வந்து கீழே இருப்பார். இப்போ இதெல்லாம் நிறைய பொறிஞ்சோடனா மேலே வரும். அதுக்கு பதிலாக நாங்கள் கரண்டி வைக்கவே கூடாது. பெண்ணமரத்து பார்த்தீங்களா இவ்வளோ எங்களுக்கு உணவு தெரிய சொல்லுங்க. முதல் வந்து இந்த காலம் வந்து சீசனுக்கு நொங்கு நொங்கு அப்படி அழிஞ்சு முடிஞ்சோன்னு வார காலத்தில் நொங்கு வந்து வெயில் காலத்தில் வெயிட் பெறுகையெல்லாம் வேறு லெவலாக வெட்டி குடிச்சிட்டிங்கன்னா குளிருக்கு சத்தா நல்ல சத்தாமல் இருக்கும், அட்டுப்பையாமல் இருக்கும். அடுத்து வந்து கல் கல்லுண்டா உங்களுக்கு வாய் உருன்னு நினைக்கிறேன், உருப்பேன கல்லுன்னு சொல்லுவாங்க. கல் கல் குடிச்சிங்க அதுவும் இந்த சீசன் தான் கல் தருது. இந்த சீசனில் அதை முடிய என்னது நடக்குதுண்டா, பெணம்பழம் பெணம்பழம் விட்டு வச்சோமா, பெணம்பழத்தை நாங்கள் சுட்டு சூப்பு அந்த சூப்பு சாப்பிடுவோம். சுட்டு போட்டு சூப்பு சாப்பிட்டிங்களா வேறு லெவலாக இருக்கும். இந்த பிரச்சனை காலத்தில் வந்து இந்த பெணம் களி எடுத்து உடுப்பு துவைப்பாங்க, உங்களுக்கு தெரியும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா. அந்த காலம் வந்து இந்த களி எடுத்து உடுப்பு தோச்சிங்கன்றா வேறு லெவலாக இருக்கும். சரி பெணம் பழத்தில் நாங்கள் இன்னும் என்ன செய்யலாம், இந்த சீசனுக்குள்ளே வந்து பெணம் பழம் பழம் எடுத்து
பனி அரைஞ்சுடுறோம். எங்கே பார்த்தோம் யாழ்ப்பாணத்தில் வந்து அதிக கூடின இடம் இடம் வந்து யாழ்ப்பாணத்து தான் பிணம் மரங்கள் கூடி இருக்கிற இடம். அடுத்தவன் பிணம் முடிஞ்சுதான் கொட்டையை விட்டவா நாங்கள் வீசிதான் ராயில் அது எடுத்து நாங்கள் பாத்திக்கால் மழை வரப்போகுது. அடுத்த மாதம் மழை வரப்போகுது பாத்தியெல்லாம் கட்டி அது நாங்கள் எல்லாம் பதிச்சு அடுத்த சீசன் வந்து பிணங்கிழங்கு. பிணங்கிழங்கில் பார்த்தீங்கள் இங்கே பாருங்க நாங்கள் இந்த இது போடுற பனியாம்பு போடுற ஓலை கூட பெண ஓலை எல்லாம் பெண ஓலை செய்ததான். பிணம்பழம் பிணம் பழத்து முடிஞ்ச அப்புறம் கொட்டையை வீசுகிறாங்க அதை எடுத்துகிட்டு நாங்கள் டக்கரின பிணங் ஒடியல் ஒடியல் பிணங்கிழங்கு அவிச்சு சாப்பிட்ற அடுத்த சீசனில் வந்து பிணங்கிழங்கு அவிச்சு சாப்பிட்றாங்க. ஒடியல் சாப்பிட்றோம் ஒடியல்மா ஒடியல்மா இருந்தாங்க கூழ் காய்ச்சோம் ஞாபகம் இருக்கா மீன் எல்லாம் போட்டு கூழ் காய்ச்சோம் ஒடியல் கூழ்ண்டுவாங்க வேறு லெவல். அதில் இது எங்கள் பிண மரத்தில் வந்து எத்தனையோ இதுகள் தெரியுது எங்களுக்கு. அடுத்த வீட்டுக்கு தேவையான பிண மரத்தை பற்றி வீட்டுக்கு ஆற்றி கப்புல அதுகளை எடுக்கிற நாங்கள் அது எத்தனையோ விதமான உணவு வந்து பிண மரம் தெரியுது. இது நான் காய்ச்சி உண்டா என்னெண்டா இது டக்குனு இது எரிஞ்சு போவோம் இதே மாதிரி பார்க்கத்தான பாரு இது சாப்பிடுக பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த பினாட்டு இருக்குது பினாட்டு பினாட்டு வந்து நாங்கள் எல்லாம் காய போட்டு வீட்டில் அந்த பெண ஓலையிலே காய போட்டிருப்பாங்க. நாங்கள் அப்படி வீட்டை சுற்றி இருக்க வருவோம் வீட்டை சுற்றி வந்துருக்கா என்ன சொல்கிற அப்படி பிச்சு வாயில் வச்ச கொண்டு பின் பக்கத்தில் ஓடிடுவோம். அது விளையாடி விளையாடி சாப்பிடுக்கு வந்து ஒரு வேறு லெவலாக இருக்கும். வீட்டை வீட்டை கிளப்பினா வாக்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே எடுத்து நான் அந்த காலத்தில் பினாட்டு சாப்பிடுவோம். அதே காலத்தில் பார்த்திங்கன்னா தலைவாசல் வீட்டு தலைவாசல்னு இருக்கும் அது ரெண்டு தலைவாசல்னா இந்த இப்போ நாங்கள் அந்த பெரிய போட்டுருப்பாங்க இப்போ கட்டுற மாதிரி தலை வித்தியாசமான ரெண்டு வகை குந்து அதில் இருந்தவங்க இந்த பினாட்டு பினாட்டு எடுத்து சாப்பிடணும்னு பினம் வயபுணாக்கள் தென்னைக்கும் பெனைக்கும் ரெண்டு பேரும் நெருங்கிய உறவு இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு கையில் பினாட்டு வச்சுருப்பாங்க ஒரு கையில் தேங்காய் சோட்டு ரெண்டும் சேர்ந்து சாப்பிட வேறு லெவலாக இருக்கும். அடுத்து வந்து எங்களை ஒடியல்மா ஒடியல்மா புட்டு சாப்பிட்றீங்களா புட்டு அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. புட்டு அவிச்சு இந்த சுலகில் போட்டு கொட்டி போட்டு கிளறி போட்டு இந்த மீன் கறியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அடுத்த வந்து அந்த காலத்தில் ஆக்கள் வந்து இப்படியான சாப்பிட்ட உடைய தான் இப்போ அவன் இருக்கிறான் 100 வயது 108 110 வயதுலாம் இருக்கிறான். இப்போ கூழ் காய்ச்சறதுக்கு நாங்கள் இந்த பிணம் ஒடியல்மா தான் பாவிக்கிறாங்க. ஒடியல்மா கூழ் ரெண்டு மீன் எல்லாம் போட்டு காய்ச்சுவோம் அந்த காலம் காய்ச்சிடும் வேறு லெவலாக இருக்கும். அடுத்து இந்த பிணங்கரு பிணங்குட்டான்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் பிணங்குட்டான் தேடி திருவோம் வேணும் ஆடி கூழ் காய்ச்சறதுக்கு அப்படிலாம் இப்போ தியாகலாம் மறந்துட்டோம். அந்த பழைய பிணங்குட்டான் அந்த பிணம் கருப்பணி கருப்பட்டியெல்லாம் மறந்துட்டோம். அந்த காலம் வந்து ஆடி மாதம் என்ன அப்புறம் குமிஞ்சு போய் கிடக்கும் பிணங்குட்டான். பிணங்கவனையெல்லாம் இந்த வக்கிலிருந்து பிணங்கவனையெல்லாம் சுட்டாச்சு சுட்டி இப்போ நாங்கள் எப்படி இருக்குன்ற சாப்பிட்டு பார்க்கறோம். இதில் இப்போ ஆறி வந்திருக்கு ஆறுனா பிறகு தான் இந்த பிணையாரம் வந்து வேறு லெவல் டேஸ்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டை சும்மா இருப்பீர்கள் அங்கே ஓடி போலீஸ்கார்ட்ட அடி வாங்காமல் லாக்டவுன் டைமில் வந்து வீட்டை இருப்பீங்கள் பக்கத்தில் உங்களோட வீட்டில் வந்து பிணமரங்கள் இல்லை என்றாலும் பக்கத்தில் சத்தம் கேட்கும் விழுந்து நான் எல்லாம் வந்து எங்களோட வீட்டில் இருக்கிறே அந்த பிணமரங்கள் பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்டாலும் ஒரே ஓட்டம் தான் வேலைக்கால போது பிணம் வெட்டையெல்லாம் சும்மா முதுவெல்லாம் கீரியெல்லாம் வெட்டி போடும் பணத்தை அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்தனா அவங்க இப்படி காய்ச்சி பிணம்பழம் பணியாரம் சுட்டி தழுவினோம். அதே போன்று வெள்ளாட்டு நிற்கிற நீங்கள் பார்த்தீங்களா அப்படி இருக்கணுவா நீங்கள் பார்த்து கொஞ்சம் வாய் உருற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் வாங்க வந்து ஒரு இந்த சீசனில் வந்தீங்கன்னா தான் பிணப்பழம் எடுக்கிற சீசனில் வந்தீங்கன்னா பணியாரம் சுட்டு சாப்பிட்டு போயிடலாம். இதே இன்னொரு சமையலில் சந்திக்கிறேன் உங்கள் ஆனந்தம் பாய் பாய்.